ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய வேலூர் நகர ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வேந்தர் டிவி சார்பாகவும், செல்லாஸ் பப்ளிசிட்டிஸ் ஹாஜி என்ஏ முத்தளிப் அவர்கள் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், எங்கள் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிற பேச்சாளர்கள் எல்லார் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்புகள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பப்ளிசிட்டி பண்ணியிருப்பாங்க. மனநிறைவான வாழ்க்கை என்பது பட்டிக்காட்டிலா பட்டணத்திலா அப்படின்னு தான். முதல்ல மனநிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சேயிங், ஒரு நம்ம ஊர் பழமொழி மாற இங்கிலீஷில் வந்து, எக்ஸ்பெக்ட் தி பெஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் தி ஒர்ஸ்ட், யூ வில் பி ஹாப்பி ஈவன் இஃப் யூ கெட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருசாக எதிர்பார்க்குறோம், இருக்கிறதுலையே மோசமான ஒன்று தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு மென்டலாக தயாராக இருந்துக்கோ. அப்படி இருக்கும்போது உனக்கு கடைசியாக கிடைக்கிறது ஒன்று கிடைச்சா கூட அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. மனநிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறதல்ல, பாக்கியால் கூட நான் வந்து சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படிங்கிறது தான் வந்து பாக்கியால் வந்து முக்கியமான ஒரு இதாக வச்சுருந்தேன். அந்த சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அப்படிங்கிறத வந்து வேந்தர் டிவியில், இது உண்மையிலேயே வந்து அந்த சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அப்படிங்கிறத வந்து இந்த வேம்பர் டிவியினுடைய அவர் வந்து அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்ருக்கார். அவர் அதை செஞ்சிட்ருக்கிறது வந்து எங்கள் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே வந்து அவரை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறது வந்து இதுதான். என்னன்னு சொன்னோம்னா, சினிமாவில் இருக்கவங்க சாதாரண லைட் மேன் அவங்க இவங்க இந்த மாதிரி யாருக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் உடனடியாக இங்கே எங்கிட்ட கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நாங்கள் கூப்பிட்டு போனோம்னா உடனே ஹாஸ்பிட்டல் உதவியிலேருந்து படிப்பு உதவியிலேருந்து எல்லா உதவிகளையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் பணம், அந்த நிறைவான வாழ்க்கை எல்லாமே அவருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், இன்னும் மேலும் மேலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மன நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பட்டிக்காட்டிலையா பட்டணத்துலையா அப்படிம்பாங்க. இப்போதைக்கு நான் வந்து ரெண்டுலேயும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நடுவர் தீர்ப்பு சொல்கிறது கடைசியில் சொல்கிறதுனால இப்போதைக்கு ரெண்டுலேயும் தான் சொல்கிறேன். ஏன்னா பட்டிக்காட்டும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. பட்டிக்காட்டிலையும் வந்து எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமான ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பட்டிக்காட்டில் தான் எனக்கெல்லாம் அந்த பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வேர் பிடிக்கிறதுக்கான அந்த இது எனக்கு கிடைச்சதே, சக்தி கிடைச்சதே பட்டிக்காட்டில் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பட்டணத்துக்கு போனதுக்கப்புறம் வளர்ச்சிக்கான பல பாதைகள் வந்து அதில் எனக்கு தென்பட்டது. ஸோ இங்கே வேறு பிடித்தேன், அங்கே போய் கிளைகளாக பரவி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து ஃபாரின் அங்கே இங்கே எங்கே போனாலும் இங்கே பேசுகிறதுக்கு வந்தால் கூட என்னால் வந்து ரெண்டையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா ரெண்டு பக்கம் புத்திசாலித்தனங்கிறது வந்து இருக்குது. ஒரு பணக்காரங்கிட்ட ஒருத்தன் வந்து பணம் வாங்கிட்டே இருந்தான், ஒரு ஏழை. அவனும் இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த தொழில் பண்ணுவோம், அந்த தொழில் பண்ணுவோம்னு அந்த ஏழை பண்ணிக்கிட்டே இருந்து எதுவுமே அவருக்கு வந்து கை விட்டு வரல. அப்போ அந்த பணக்காரன் வந்து கொடுத்ததனுடைய நோக்கம், அந்த ஏழை பணம் வாங்கினானே கடை வாங்கினானே அவனுக்கு வந்து ஒரு வயசு பொண்ணு இருக்குது, அழகான பொண்ணு. இவருக்கு 55 வயசு 60 வயசு ஆகிப்போச்சு. ஆனால் இவருடைய கண்ணெல்லாம் பணம் கொடுக்கும்போது எப்படியாவது இவன் பணம் திருப்பி கொடுக்க முடியாது, அந்த நேரத்தில் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே மாதிரி அவர் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை வந்து எப்படி ஜீரணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல பெரியவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து வலுக்கட்டாயமாக வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுன்னெல்லாம் சொல்ல, ஊரில் 4 பெரிய மனுஷங்க ஊரில் எல்லாத்தையும் கூப்பிடுவோம், கோயிலில் வச்சு உட்கார வைப்போம், கோயிலில் வச்சு சீட்டு எழுதி போடுவோம், ஒன்றில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எழுதி போடுவோம், ஒன்று கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படின்னு எழுதி போடுவோம். எழுதி போட்டு எல்லா பெரிய மனுஷங்களையும் வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த பொண்ணையே எடுக்க சொல்லுவோம், கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்ததுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லை பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படின்னா நான் பண்ணிக்க வேண்டாம், இது கோயிலில் சாமிக்கு முன்னால் சன்னிதானத்தில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் ரொம்ப நியாயமாகப்பட்டது. ஆனால் அந்த எழுதுகிறவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்கள்ல முக்கியமான ஆளுங்க, அவங்கெல்லாம் இவருக்கு ரைட் ஹேண்ட் மாற, பணக்காரனுக்கு ரைட் ஹேண்ட் மாற. ஸோ அவங்க என்னென்னா அந்த ரெண்டு சீட்லேயுமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் எழுதியிருக்காங்க, அப்படி தான் எழுதி போடுவாங்க.
ஸோ ரெண்டு சீட்லேயும் கல்யாணம் பண்ணிக்கோனு எழுதி போட்டால் இந்த பொண்ணு எது எடுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்ததுன்னா வேறு வழி இல்லை. அப்பா அவங்க அப்பா வந்து ஏமா இதை விட நம்ம எதாவது தற்கொலை பண்ணிக்கலாமான்னு, இல்லை இல்லைப்பா சரின்னு சொல்லிடுங்க நீங்கள் நாளைக்கே வந்து எழுதி போட சொல்லுங்கள் நான் சீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, அப்பா அப்பா நல்லா யோசிச்சியாமா யோசிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா, அடுத்த நாள் கோயில் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்தாங்க. அந்த பெரிய மனுஷர் வந்து அந்த அவங்கள எழுதி போடுங்கன்னு சொன்னோடனே அந்த முக்கியமானவங்க வந்து ரெண்டு சீட்லேயுமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு எழுதி சுருட்டி சாமிக்கு முன்னால் எப்படி காமிச்சிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொண்ணை வந்து எடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்க்குற ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா ஒரு 16 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, இவருக்கு 60 வயசு ஆகி போச்சு. இப்படி வந்து ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்துட்டால் இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறது அப்படின்னு எல்லாருமே துக்கு துக்குன்னு எல்லாத்துக்கும் அடிச்சிக்குது. அந்த பொண்ணு வந்து சாமி கும்பிட்டு எடுக்கும்போது ஏதாவது ஆயிருமோ ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒன்றுமே வரல. வந்தோடனே வந்தால் சாமி கும்பிட்டா, சாமி கும்பிட்டு ஒரு சீட் எடுத்தா, எடுத்து அதை பிரிக்கவே இல்லை. அதை எடுத்து எல்லாத்திட்டையும் இப்படி காமிச்சிட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டான். இப்போ எல்லாருக்கும் ஷாக்கு, ஏமா அது என்னென்னு படிக்கவே இல்லை, நீ எடுத்ததை நீ பாட்டில் வாயில் போட்டு முழுங்கிட்டியே, இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நான் என்ன முழுங்கினது என்னங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ இருக்கிறது என்னென்னு எடுத்து பாருங்கள், இதில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு இருந்தால் நான் பண்ண வேண்டியதில்லைன்னு வரும், இல்லை பண்ண வேண்டியது இல்லைன்னா நான் சாப்பிட்டது வந்து பண்ணிக்கோன்னு வருது. ஸோ பண்ண வேண்டியது இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கோன்னு இருந்தால் என்னை விட்டுருங்க அப்படின்னுது. வேறு வழியே இல்லாமல் பிரித்து பார்த்தோன்னே அதில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு இருந்தது. அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனத்தில் வந்து தப்பிச்சிட்டு போயிட்டாங்க. கிராமத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறதில்ல, இந்த சமயோஜிதம் புத்திசாலித்தனம் நகரத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கூட நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு இந்த டூத்பேஸ்ட் பட்பசை கம்பெனி சேல்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேல்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், பெரிய லெவலில் சேல்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அப்போ அதில் முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அவங்க இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி விளம்பரம் கொடுக்கலாம், இப்படி வந்து அன்பளிப்பாக இப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி என்னென்னலாம் அவங்கவுங்க சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே செலவு ஐட்டமாக இருக்குது, சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்துருந்தார் ஒருத்தர், ஆஃபீஸ் பாய், சாதாரண கடைநிலை ஊழியர். அவர் எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்தார். இப்படி ஆளாளுக்கு ஐடியா சொல்லும்போது நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு வந்து அது அவ்வளோ திருப்தியாக படல. அப்போது அந்த காஃபி கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னால் அவர், ஐயா தப்பாக நினச்சிக்கலான்னா நான் ஒன்று பண்ணலாமா, நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னாரு. ஏய் இத்தனை பேர் எல்லாம் படித்தவங்க, இவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சிட போது, இல்லை இல்லை எனக்கு தோணுதுன்னா நிர்வாகம் வந்து பரவாயில்ல உனக்கு என்ன தோணும் சொல்லியாண்ணா, ஒன்றும் இல்லைங்க அந்த டூத்பேஸ்ட் வாய் இருக்குமில்ல அதை கொஞ்சம் பெருசுப்படுத்திடலாம். இவங்கெல்லாம் முழிக்கிறாங்க, என்ன டூத்பேஸ்ட் வாயை பெருசுப்படுத்துனா அதில் எப்படியா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுண்ணா? இல்லை சார், ஒவ்வொருத்தரும் வழக்கமாக எடுக்கிற மாதிரி எடுத்து அமுக்குவாங்க, சின்னதாக வாய் இருக்கும்போது கொஞ்சமாக தான் வரும், வாய் பெருசாக இருக்கும்போது நிறையா வரும். அப்போ ஒரு மாதம் பூரா வந்து யூஸ் பண்ணுறத வந்து 20 நாளில் தீர்ந்து போகும், மறுக்க உடனே ஒன்று வாங்க ஆரம்பிப்பான், இது பண்ணலாமேங்கும் போது உடனே அவர் கை தட்டிட்டார். யார் நிர்வாகம், அப்பா எந்த செலவும் இல்லாமல் வாயை மட்டும் பெருசு பண்ணி இவ்வளோ நல்ல விளம்பரத்துக்கு ஐடியா கொடுத்துட்டே அப்படின்னு பாராட்டினார். ஆனால் அதுக்காக நம்ம எங்கேயுமே வாயை பெருசு பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம வாயை மட்டும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும், ஏன்னா எலெக்ஷன் எல்லாம் வரப்போகுது இப்போ அப்போ அப்போன்ட்டு. அதனால் மற்றவங்க எப்படியோ இருக்கோ இல்லையா, நம்ம மட்டும் வாயை திறந்துட்டு கட்டக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைவான வாழ்க்கையை பற்றி இந்த பட்டிமன்றம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டிக்காட்டில் தான் நிறைவான வாழ்க்கை இருக்குது அப்படின்ட்டு முதல் முதலாக மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் திருவடை மருதூர் அவர் பேச வர்றார். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பள்ளிக்கூடத்து வாத்தியா இருங்க, என் பையன்கிட்ட கேட்டேன் மன நிறைவான வாழ்க்கை கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்கா சொல்டான்னு. அவன் அழகா சொன்னான், நாய் மனுஷனை பாதுகாத்தா அது கிராமம், நாய மனுஷன் பாதுகாத்தானா அதான் நகரம். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் உண்டுங்க. வெத்தலை போட்டான்னா அவன் கிராமத்துக்காரன், பீடா போட்டான்னா அவன் நகரத்துக்காரன், மருதாணி அழகா போட்டிருந்தா அது கிராமத்துக்காரன்,
மெகந்தி போட்டிருந்தா அது நகரத்துக்காரன், மஞ்ச பைய தூக்கிட்டு அழகா நடந்தான்னா அவன் என் கிராமத்துக்காரன், பாலித்தீன் பைய தூக்கிட்டு போனான்னா அவன் நகரத்துக்காரன், கிழிந்த ஆடையை உடைத்திருந்தாலும் மிடுக்கா போவான் கிராமத்துக்காரன், நல்லா இருக்கிற ஆடையை கிழிச்சு போட்டுப்பான் நகரத்துக்காரன். சார், உதவிக்கு மிதிவண்டியை வச்சிருந்தான்னா அவன் கிராமத்துக்காரன், உடம்ப குறைக்கிறதுக்கு மிதிவண்டியை வச்சிருந்தானா அவன் நகரத்துக்காரன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோடு போட்ட அண்டர்வேர் போட்டிருந்தான்னா, வட்டாப்பட்டி டிராயர் போட்டிருந்தான்னா அவன் கிராமத்துக்காரன், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உள்ளாடை தெரியுமாறு அணிந்திருந்தான் என்று சொன்னால் அவன் நகரத்துக்காரன். இதில் எதில் ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை இந்த மன்றம் தீர்மானிக்கட்டும். நீங்க முடிவு பண்ணீங்க சார். சார், இன்னைக்கு நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசமே தெரியல. ஒரு அம்மா சொன்னச்சுலே, நான் படிச்சு படிச்சு சொன்னேன்னடா, முடியை இவ்வளவு வச்சுக்காதேன்னு சொன்னேன்னடா, முடியை இவ்வளவு வச்சுக்காதேன்னு சொன்னேன்டா, காதல கடுக்கம் போடாதேன்னு சொன்னடா, கேட்டியாடா, ஏமா என்னாச்சு, உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு ஒன்னும் பிடிக்குதுன்ட்டு போயிட்டாங்கடா, என்ன கூத்து இன்னைக்கு நகரத்துல? கிராமத்துல சார் ஒண்ணு வேணாம், நாங்க கிராமத்துல அழகா பெயர்கள் வைப்போம், மங்கையர்கரசி, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி அப்படின்னு நல்ல பேர் வைப்போம். அன்னைக்கு எங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு ரெண்டு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுங்க. நாங்க குடும்பத்தோட போயிருக்கிறோம். போனோம்னா பேர் வைக்கிறதுல ஒரே பிரச்சனை. என்ன பேர் வைக்கிறது? எங்க தாத்தா சொன்னாரு, எப்பா அழகா கிராமத்து பேரு, நல்ல பேரு, தமிழ் பேரை வைங்கடான்னாரு. அதெல்லாம் முடியாது, நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், நாங்கெல்லாம் ஸ்டைலா தான் வைப்போம். என்ன பேர் சொல்லுமா அப்படின்னாங்க, மகிஷா அப்படின்னாங்க. எங்க தாத்தா சொன்னாரு, மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம்ப்பா. சரி, கிறிஷ் பையனுக்கு கிருஷ் அப்படின்னாங்க. கிருஷ்ண என்ன தெரியுமா அர்த்தம்? கருவா என்ன அர்த்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகான தமிழ் பெயரை எங்களுடைய கிராமத்து தாத்தா மங்கையர்கரசி தமிழ்ச்செல்வன் அப்படின்னு வச்சாருன்னு சொன்னா அந்த கிராமம் மணக்கக்கூடிய இடம் நகரத்திலும் அது மணக்கும். அதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய கிராமத்துக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சார், இன்னைக்கு கூட்டு குடும்பம் குலையாமல் இருப்பது கிராமத்துல தாங்க. என்னைக்கு நீங்கெல்லாம் அந்த திண்ணையை எடுத்துட்டீங்களோ அன்னைக்கே உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர்களத்தில் விட்டுட்டு வந்துட்டீங்களே. எங்க கிராமத்துல இன்னைக்கும் திண்ணை இருக்குங்க, அந்த திண்ணையில ரெண்டு கிழவி உட்கார்ந்துருக்குறோம், அதுதான் எங்க கிராமத்தினுடைய சிசிடிவி கேமரா. ஒரு பையன் உள்ள வர முடியாது. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கிராமத்துல வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, சொந்தக்கார தாய்மாமன் மச்சான் தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள இருப்பான், பாத்ரூமை கொண்டு போய் கொள்ள கடைசியில வச்சிருப்பான். அட்டாச்சு ஃபேமிலி, டிட்டாச்சு பாத்ரூம். அப்படியே நகரத்துக்கு போங்க, பாத்ரூமை கொண்டாந்து உள்ள வச்சிருப்பான், வீட்டில் உள்ள சொந்தக்காரெல்லாம் துரத்தி விட்டுருவான். அட்டாச்சு பாத்ரூம், டிட்டாச்சு ஃபேமிலி. சார், நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். கிராமத்திலைக்கும் நகரத்துக்கும் உள்ள வீடுகள் அமைப்பை பாருங்களேன். நகரத்துல அடுக்கடுக்காய் வீடுகள் இருக்கும், பக்கத்து பக்கத்துல இருக்கும், ஆனால் அவர்களுடைய மனம் விலகி இருக்கும். கிராமத்தில் வீடுகள் தனித்தனியாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய மனம் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். ஆகவே மன நிறைவான வாழ்க்கை கிராமத்துல தானங்க இருக்கு. ஒண்ணு வேணாம், மழை பெய்யுது. ஒரு ரெண்டு முதல் நாள் மழை பெய்யுது, அதே மழை இரண்டாம் நாளும் தொடருது, கனமழை தொடருது. என் ஊர் விவசாயி சொல்லுவான், எங்க கிராமத்துக்காரன் சொல்லுவான், டே ரெண்டு நாள் மழை பெஞ்சிருச்சுலா, ஆத்துல தண்ணி வந்துருண்டாம்பான். அதே நகரத்துக்காரன் முதல் நாள் மழை பெய்யும் முழிப்பான், ரெண்டாவது நாள் கனமழை, டே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருண்டா, என்னையா கூத்து. ஆனா நாங்க ஏன் தெரியுமா காரணம், எங்களுடைய பாட்டன் சொல்லி வச்சான், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு என்னுடைய பாட்டன் இளங்கோவடிகள் மழையை எப்படி பார்க்கணும்னு கத்துக் கொடுத்தான். நீங்க என்ன கத்துக் கொடுத்தீங்க? ரெயின் ரெயின் கோயவே, ரெயின் ரெயின் கோயவேன்னு கத்துக் கொடுத்துட்டு அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னா என்னங்க பண்றது? நல்லா புரிஞ்சுக்குங்க சார், ஒரு மழை வரலன்னு சொன்னா விவசாயி வருத்தப்படுவான், மழை சரியா பெய்யலன்னா வருத்தப்படுவான். சார், இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், மழை வந்தால் தன்னுடைய வீட்டினுடைய கூரை ஒழுகும் என்று விவசாயிக்கு தெரியும், இருந்தாலும் மழை வர வேண்டும் என்று தவம் இருப்பான் எங்களுடைய கிராமத்துக்காரன். ஆனால் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறப்ப இடையில மழை வந்துட்டா இந்த சனியை முடிச்ச மழை கிரிக்கெட் மேட்சை தடை பண்ணிடுச்சேன்னு சொல்லக்கூடியவர்கள் நகரத்துக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. மதுரை மாவட்டத்தில் தொட்டியப்பட்டிங்கிற கிராமம், திண்டுக்கல் மாவட்டத்தில் பஞ்சம்பட்டி அப்படிங்கிற கிராமம், விருதுநகர் மாவட்டத்தில் பெருமாள் தேவர் பட்டிங்கிற கிராமம், இந்த மூணு கிராமத்தினுடைய பெயர் போயிடுச்சு. இன்றைக்கு அந்த கிராமத்தை எவ்வாறு அழைக்கிறார்கள் தெரியுமா? இராணுவ கிராமம் என்று அழைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய
துணை இளைஞர்களும் எந்த வேலைக்கு தெரியுமா போறான், ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறது இல்ல, ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறது இல்ல, தன்னுடைய பையன் இந்திய தேசிய ராணுவத்தில் தான் சேர வேண்டும் என்று ராணுவ கிராமத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் என்பதை நான் ஒருபடி மேல சொல்றேன் சார். இந்த உள்ளங்கைக்கு இந்த உலகத்தை வேண்டுமானால் உங்களுடைய விஞ்ஞானிகள் கொண்டு வரலாம், ஆனால் இந்த உள்ளங்கைக்கு உணவை கொண்டு வரக்கூடிய அதிசய பிறவிதான் எங்கள் ஊர் விவசாயி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு பையன் போய் ஒரு 80 வயசு தாத்தா கிட்ட போய் சொன்னான், தாத்தா கையை பிடிச்சி சொன்னான், தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம். அட போட, 1952 நான் பார்க்காத போயலா, 1977 நாங்கள் இந்த டெல்டா மக்கள் பார்க்காத புயலா, 1993 புயலும் வந்துச்சு வெள்ளமும் வந்துச்சு அதையும் தாண்டி நாங்கள் வந்தோம், 2004 சுனாமி எங்களை தரைமட்டமாக்கியது அதையும் தாண்டி வந்திருக்கிறோம், இந்த புயல் எங்களை என்ன செய்ய போகிறது, இந்த பூமி தாய் இருக்கும் வரை எங்களுடைய விவசாயம் தொடரும், எதற்கும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை என்று சொன்னான். வாழ்க்கை என்பது இரண்டு வகை, ஒன்று வாழ்வது, இன்னொன்று பிழைப்பது. கிராமத்துக்காரர்கள் வாழ்கிறார்கள், நகரத்துக்காரர்கள் பிழைக்கிறீர்கள். நடித்து வாழ்வது நகர வாழ்க்கை, பிடித்து வாழ்வது எங்கள் கிராமத்து வாழ்க்கை. வேண்டுமானால் என்னுடைய கிராமத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாவரசு அவர்கள் வந்து கிராமத்தை பற்றி கொஞ்சம் நல்லா அத்துப்படியாக தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிறாரு. எனக்கு ஃபாரின் போகும்போது ரொம்ப அதாவது பெருமைப்படுறது, அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்கவங்கள பார்த்து கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. என்னென்னா இங்கே நம்ம கிராமங்களில் வந்து ஒரு 100 வீடு இருக்கிறது, ஒரு சின்ன கிராமம் இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த 100 வீட்டில் யாராவது புருஷம் கொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்கன்னா அது தனியாக தெரியும். அந்த ஒரு வீடை பற்றி எல்லாருமே கவலைப்பட்டு இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறோம் நம்ம ஊரில், அது என்னவோ தெரியலையே புருஷன் முன்னாடிக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு, அது யாராவது பேசி பேசி எதாவது சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 வீட்டில் அந்த ஒரு வீடு தனியாக தெரியும். ஆனால் அதே ஃபாரின் போனோம்னா அங்கேயும் 100 வீடு இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து சேர்ந்து இருக்கிறது 1-2 வீடு தான் இருக்கும், என்னென்னா ரொம்ப காலமாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. பாக்கி எல்லாமே பிரிஞ்சிட்டாங்க, வேற ஒருத்தர் கூட சேர்ந்துட்டாங்க, வேற ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க, எக்ஸ் ஹஸ்பண்டு எக்ஸ் ஒய்ஃபு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு புருஷன் கொண்டாட்டி 30 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஃபாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். அதனால் அவங்களுக்கு வந்து விழா எடுத்துகிட்டு இருப்பாங்க, வருஷம் 30 வருஷம் ஆகிப்போச்சு, 25 வருஷமாக சேர்ந்துருக்காங்கன்னா அந்த காலில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நம்மலாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு பெரிய ஒரு விழா மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அங்கே போனப்போ ஆச்சரியமாக இருந்தது, என்னென்னா 25 வருஷம் 30 வருஷம் சேர்ந்துருக்கிறதுக்கு விழா எடுக்கிறாங்களே, நம்ம ஊரில் பிரிஞ்சிருக்கிறது தானே தெரியும், இங்கே சேர்ந்துருக்கிறது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கும் ஃபாரினை பார்க்கும்போது தான், சிட்டியில் இங்கே இருக்கிற நகரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பரவிட்டு வரும்னு சொல்லுவாங்க, அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறாங்க, எங்கே ஃபாரின் இருக்கிறவங்க, அதுவும் நம்ம அவங்க படங்களை பார்க்கும்போது தெரியுது. இது என்னென்னா என்னுடைய தீர்ப்புக்கு வந்து உதவியாக இருக்குங்கிறதுனால இப்போ நான் சொல்லி வைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து நகர வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து மனநிறைவான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு பேராசிரியர் அன்பு அவர்கள், வேலூர் நம்ம ஊருக்காரர் தான் அவர். குடிசைகளின் கொண்டைகளை எல்லாம் டிஷாண்டனா பூத்திருக்கிற இந்த காலத்தில் தமிழின் அமுத சுரபியாக விளங்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரை நட்சத்திரம் மட்டுமல்ல, நான் ஒரு உரை நட்சத்திரம் என்று சொல்லி அகிலத்தின் அனைத்து நாடுகளுக்கும் அன்னை தமிழ் உணர்வை சின்னத்திரையின் வாயிலாக விதைத்து வருகிற பெரிய திரை சின்னத்திரை நாயகனாக இருக்கிற நீங்க 16 வயது நிலையில் முந்தானை முடிச்சு போட்டு தாவணி கனவுகளோடு ஒரு சுந்தரகாண்டத்துக்காக திரையுலகத்துக்கு வந்த நீங்கள், சின்ன வீடு இருந்தாலும் நீங்கள் ஒரு உத்தம புத்திரனாக வாழக்கூடிய, இல்லை சின்ன வீடு, சின்ன வீடு படங்க இல்லை, நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க இருந்தாலும் அப்படின்ட்டு அது இடைஞ்சலாகி போகும்.
ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் மீ டூ காலகட்டம், நீங்க இதுல வேற என்ன இழுத்து விடுறீங்க. எதிரணியில பேராசிரியர் சசிகுமார் நல்லா பேசினாரு. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் அவர் சொன்னார். கிராமத்தில் என்ன இருக்கும் நகரத்தில் என்ன இருக்குன்னு சொன்னார். வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்கணான்னா அது கிராமம், பிரஸ்ஸில் பல்லு வளர்க்கணான்னா அது நகரம் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். சசிகுமார் அவர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது கிராமம், உதவிக்கரம் நீட்டினால் அது நகரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்ன அற்புதமாக சொன்னார், படுக்கையில் பூ இருந்தால் வாழ்க்கை தொடங்குகிறதுன்னு அர்த்தம், படத்தில் பூ இருந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு அர்த்தம், கழுத்தில் பூ இருந்தால் மாப்பிள்ளை என்ற அர்த்தம், காதில் பூ இருந்தால் வாக்காளன் என்கிற அர்த்தம், அதுதான் வாழ்க்கை. இந்த நாட்டில் சாதி சொன்னீங்கல்ல, கிராமத்துக்காரன் சாதிக்கு பிறந்தவன், நகரத்துக்காரன் சாதிக்க பிறந்தவன், இதுதான் அவனுக்குள்ள சிறப்பு. கிராமத்தில் அமைதி இருக்கும் ஆனால் நகரத்தில் தான் நிறைவான வாழ்க்கை இருக்கும். கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், வசதி வேணும், எங்க வருவான் சார், நகரத்துக்கு தான் சார் வேணும். இன்னைக்கு பெரிய பெரிய இன்னைக்கு சொல்றேன், எங்க நகரமாக இருக்கிற வேலூரில் தான் உலக நாடுகள்ல இருந்து படிக்கிறதுக்கு இங்க வரான். ஐயா நீங்க இது நம்மால் படத்துல அற்புதமா நடிச்சிருப்பீங்க, அதில் நீங்கள் ஒரு சாதி ஆனால் ஒரு ஆற்றுக்கு வந்து வேறு சாதின்னு மந்திரம் தெரியாமல் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவீங்க. அப்போது நீங்கள் ஒரு சாதி என்று சொல்லி உங்களை அந்த குடும்பத்திற்குள் சேர்க்காமல் ஒரு சூழ்நிலை அதில் வருகிற போது, உங்கள் அப்பா என்ன சாதின்னா மனோரம் ஆச்சியம் இன்னொருத்தர் வருவாங்க, வருகிற போது என் பிள்ளை இதுதான் சாதின்னு சொல்லுகிற போது, சாதி பார்த்து ஒதுக்கி வைத்திருக்கிற கிராமத்தில், ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, என்றைக்கு அறிவியல் உலகம் நகரத்தை சார்ந்தவர்கள் பிளேட கண்டுபிடிக்க ஆரம்பிச்சானோ, நாமே இன்னைக்கு ஷேவிங் பண்ணிக்கிறோம்னா சாதி பாகுபாடு இல்லாமல் அறிவியல் உலகம் சாதித்து காட்டியது எங்க நகரத்து வாழ்க்கையை தவிர உங்க கிராமத்து வாழ்க்கை இல்லைங்க. என்னுடைய துணிய வெளுத்து தரக்கூடியவரை குறிப்பிட்ட சாதின்னு வீட்டுக்கு வெளியே ஒதுக்கி வைத்த போது, இன்னைக்கு அறிவியல் உலகம் வாஷிங் மிஷினும் இன்னைக்கு சோப்பும் சர்ப்பம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம் துணியை நாமே தோவித்துக் கொள்ளுகிறோமே, அந்த வாய்ப்பு எங்கே இருக்கிறதுன்னா அது நகரத்தில் தான் இருக்கிறதுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சு ஒண்ணு சொல்றேங்க, நகரத்து மக்கள் சாதாரணமானவல்ல, ஆபத்துக்கு உதவுவான். இன்னைக்கு கூட சொல்றேன், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு ஓடோடி வந்து உதவி செய்து கொண்டிருக்கிற உதவிக்காரம் நீட்டுகிறவன் நகரத்துக்காரனா இருக்கிறான். பல தொண்டு நிறுவனங்களாக ஒரு விஷயம் சொல்றேன், அந்த வெள்ளம் வந்த பிறகு அவன் பார்த்ததில்லை அவ்வளவு வெள்ளத்தை, வெள்ளம் வந்த போது என்னாச்சுன்னா முதல் மாடியை தாண்டி இரண்டாவது மாடிக்கு தொட்டு விடுகிற போது என்ன செய்வதுன்னே நினைக்கிற போது தவித்து கொண்டிருக்கிற போது ஒருத்தி நிறை மாத கற்பனைங்க, குழந்தை இப்பொழுது பிறக்குமா அப்பொழுது பிறக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிற போது, கணவன் கூட இவளை காப்பாற்ற முடியாது என்று நினைக்கிற போது, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சொன்ன அந்த மெசேஜை கேட்டு ஒரு போட் எடுத்துட்டு வந்து ஒரு இளைஞன் பட்டணத்தில் வாழக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய இளைஞன் அப்படியே கைத்தாங்களாக கணவனும் அவனும் பிடிச்சிட்டு போட்டில் வந்து பார்க்குற போது எல்லா மருத்துவமனையும் மூடி இருக்கிற போது அங்கே ஒரு மருத்துவமனை திறந்திருக்கிறது வாங்க போலான்னு அந்த கணவன் கூட ஏங்க ரிஸ்க் எடுக்கிறன்னும் போது அந்த மனைவி சொன்னால், அம்மா உனக்கு சுகப்பிரசவம் நடந்துடும் காப்பாத்துறேன்னு அவன் கையில் கூட்டின்னு போகும்போது அவ சொன்னான், அண்ணன் நீங்கள் யாருன்னே தெரியாதுண்ணே, நான் கிராமத்தில் இருந்தவ டவுனுக்கு வாழ்க்கப்பட்டு வந்தேன், யாருன்னே தெரியாதுண்ணே, இவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களே, நில்லமா தங்கச்சி உனக்கு சுகப்பிரசவம் நடக்கணும், எனக்கு சுகப்பிரசவம் நடந்தா அண்ணன் உங்க பேர் என்னன்னு கேட்டா என் பேர் யூனிஸ் என்று சொன்னால், என் பிள்ளைக்கு அந்த பேரை வைக்கிறேன்னு சொன்னா, ஆனா ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, ஆனா ஆண் குழந்தை பிறக்காம பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் இன்றைக்கு நகரத்தில் சென்னையிலே வாழக்கூடிய சித்தரா தம்பதியர் தன் பெண் குழந்தைக்கு யூனிஸ் என்று நகரத்தில் பேர் வைத்திருக்கிறாங்க. மதங்களை கடந்த மனிதநேயம் எங்கே இருக்கிறதுன்னா எங்க நகரத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல சாமி ஊர்வலம் திருவிழா நடக்கும், சாதி கலவரம் நடக்கும், ஆனா சாமி ஊர்வலம் வராது, போலீஸ் கட்டம் கட்டி என்ன பண்ணுவார்னா சாமியை பத்து நாளைக்கு இங்கே நிப்பாட்டுடான்னு ஊர்ல இன்னைக்கு நடக்காது இருக்குதுன்னா என்னையா கிராமம். ஆனா நான் மதிக்கிறேன், எனக்கு சோறு போடுறீங்க நான் மதிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் சாயம் போகாத ஒரு தொழில் இந்த நாட்டிலே உள்ளது என்று சொன்னால் அது விவசாயம். ஆனால் சாகுபடி செய்த விவசாயி
டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு சாகும்படி ஆயிருக்கிறது என்று சொன்னார். அவனுக்கும் உதவிகரம் நீட்டியவன் யாருன்னா இருக்குது. இன்னைக்கு வந்து கிராமத்தில் ஆலமரத்துக்கு ஒரு சாமியார் இருப்பான், மலை மேலே ஒரு சாமியார் இருப்பான், சாமியாரை தேடி போகிறாங்களே. ஆனால் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்க சாமியாரை தேடி போகிறாங்களே. ஒரு சாமியார்கிட்ட போயிருக்கான், 10 வருஷம் ஆச்சு கல்யாணம், எனக்கு குழந்தை பேரே இல்லை சாமின்னு. உடனே அந்த கிராமத்து சாமியார் சொல்லிக்கிறார், யாம் இருக்க பயம். அன்னபுரத்திலிருந்து இளையராஜா, வடுகப்பட்டியிலிருந்து வைரமுத்து, பாப்பநாயக்கம் பாளையத்திலிருந்து பாக்கியராஜ், அவர்கள் கிராமத்திலே இருந்திருந்தால் இந்த சாதனை பெற்றிருக்க மாட்டார்கள். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு பட்டணத்தை நோக்கி வந்ததனால்தான் இந்த சாதனை புரிந்தார்கள். மகிழ்ச்சியாக இருப்பது நகரமே என சொல்லி நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு அவர்கள் நல்லா பேசினார். பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், பாக்யராஜ் வந்து கிராமத்தில் இருந்து டவுனுக்கு வந்தார், டவுனில் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஜொலிச்சார் அப்படிங்கிறத சொன்னார். 16 வயதிலே படம், என்னுடைய முதல் படம், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது. அந்த படத்தில் எங்கள் டைரக்டர் வந்து சந்தைக்கு போகும்போது பின்னாலேயே சப்பானி வந்துட்டு இருப்பான். அப்போது டைலாக் சொல்லும்போது, டே வெள்ளனை வாடா அப்படின்னு சொல்லி, வேகமாக வா அப்படிங்கிறத வந்து வெள்ளனை வாடா அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு இடம் வரும்போது அதே மாதிரி வெள்ளனை வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லினார். நான் அங்கே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, டே விஸ்கின்னு வாடா அப்படின்னு சொல்லி, அவர் படிச்சு, ஏ என்னையே அது விஸ்கின்னு வாடா சார், சினிமா மதுரைக்காரன் மட்டும் பார்க்கல, இந்த பக்கம் சேலத்துக்காரனும் பார்க்குறான், ஈரோட்டுக்காரனும் பார்க்குறான், வேலூர்காரன் பார்ப்பான், எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் ஒரு இடம் சார்ந்த மாதிரி மட்டுமே வர வேண்டாம், அதனால் எல்லா ஊருக்கும் தகுந்த மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி, அதனால் விஸ்கின்னு வாடான்னு சொல்லி சொன்னேன். சரியா அப்படின்ட்டார். எங்கேயே எங்கேயே அதெல்லாம், நீ ஒரு ஊரில் தானே இருந்தேன்னா, இல்லை ஒரு ஊரில் இருந்தேன் சார், இருந்தாலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்ன பேசிக்கிறாங்கிறத வந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுதான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, கிராமத்தில் நிறைய அப்சர்வ் பண்ண விஷயங்கள் எனக்கு வந்து அதுதான் எனக்கு பேஸாக இருந்தது. அதுதான் வந்து டவுனுக்கு போகும்போது எனக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருந்தது. அதனால் கிராமத்தை வந்து விட்டுற முடியாது நான். பேச போகிறவங்க ரொம்ப முக்கியமான கவி தாரகை தெனாவெட்டு, அது என்னங்க தெனாவெட்டு கவிஞர், இவங்களை பற்றி நீங்கள் சமீபத்தில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. கலைஞர் அவர்கள் காலமாகும்போது இரங்கற்பா எழுதினார் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய, அது ஒரு மெமோ கொடுத்து பிரச்சனையாகி அப்புறம் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க தன்மானத்தோடு என்னென்ன நீ என்ன இதுக்காகலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா அதுக்கு நமக்கு வேலையே வேண்டாயே அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு வந்துட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் பேப்பரில் வந்தது, இதை நான் படித்தேன். என்னென்னா இதே மாதிரி வந்து எனக்கு ஒரு தடவை சோதனை வந்தது. என்னென்னா முதல் முதலாக அரசியல் மீட்டிங்கில் நான் பேசுகிறேன், எம்ஜிஆர் அவர்கள் அங்கே புரூக்ளினில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, அந்த நேரத்தில் இங்கே வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டு அவர் உயிரோடு இல்லைங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில், இல்லை நான் பார்த்துட்டு வந்தேன் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் என்ன பேசினேன்னா, இந்த மாதிரி அவர் வந்து ஐஸ்கட்டில் வச்சுருக்கிறதா கலைஞர் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் உண்மையிலேயே நான் பார்த்துட்டு தான் வந்தேன்னா உடனே ஒரு 4 பேர் எழுந்திரிச்சிட்டான், ஏ என்ன கலைஞர்னு சொல்லிட்டுருக்கேன், கருணாநிதினு சொல்லு அப்படின்னா நான் கொஞ்சம் உட்கார்றையானே, இல்லை இல்லை கலைஞர்லாம் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ நான் சொன்னேன், என் வயசுக்கு அவரை நான் அப்படி தான் கூப்பிடணும், இது நான் கூப்பிடுறது எனக்கு மரியாதைக்காக அல்ல, அதுதான் எம்ஜிஆருக்கு மரியாதை. ஏன்னா எம்ஜிஆர் ஃபாலோயராக இருந்துட்டு நான் அந்த வார்த்தை சொன்னேன்னா நாளைக்கு அவர் வந்து என்னை கேட்பார், ஏன் பாக்கியம் உன் வயசு என்ன அவர் வயசு என்ன எப்படி நீ வந்து அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்பார். அதுக்கப்புறம் நான் அப்படி பழகலை, நான் எம்ஜிஆருடைய ஒரிஜினல் ரசிகன், அதனால் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியும், அதனால் உட்கார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் இந்த அடுத்த கூட்டத்தில் ஒரு 2 பேர் மட்டும் கேட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் எங்கே கலைஞர்னு பேசும்போது யாரும் ஒன்று சொல்ல, என்னென்னா இதெல்லாம் நம்ம கட்டிக்காக்க வேண்டிய ஒரு பண்பாடு, இந்த அணியில் இருக்கிறோம் அந்த அணியில் இருக்கிறோம் அது வேறு இது வேறுங்கிறது வேறு, ஆனால் ஒரு வயசு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். யாராக இருந்தாலும் அவங்களுடைய திறமைக்கும் புலமைக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும்.
இதை செய்ததுக்கு அவங்களுக்கு சோதனை வந்துருச்சு, அதுதான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் ரிசைன் பண்ணதுங்கிறது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். யார் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நாம் மீண்டும் பெறவே முடியாதோ, அந்த தாய்க்கு மேலான என் தமிழ் அன்னைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அடிக்கின்றாயா அடித்துப்பார், இடிக்கின்றாயா இடித்துப்பார், என் எலும்போடு தசை மோதி பட்டிக்காடு என்றே சொல்லும். இறந்து பிறப்பேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பிறப்பேன், தமிழச்சியாக பிறப்பேன், மீண்டும் பட்டிக்காட்டிலே பிறப்பேன் என்று சொல்லி தஞ்சமடைந்த புறாவின் உயிர் காக்கவும், துரத்தி வந்த கழுகின் பசி போக்கவும், தன் தொடையை அறுத்து கொடுத்த சிபியின் வழி வந்த பட்டிக்காட்டிலே பிறந்த நடுவர் அவர்களுக்கும், மயிலுக்கு போர்வை கொடுத்த மரபில் வந்த செல்லாஸ் பப்ளிகேஷன் நிறுவனர் திரு முத்தலிப் அவர்களுக்கும், வேந்தர் டிவிக்கும், உலக பொதுமறையை தன் இனத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே கொடுத்து சென்ற என் பாட்டன் திருவள்ளுவனின் வழி வந்த என் பாசமிகு என் பட்டிக்காட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த முதற்கண் வணக்கத்தினையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ நான் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன், ஆகையால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதியும் யோக்கியதையும் எனக்கு இருக்கலாம். 25 ஆண்டு காலங்கள் நான் பட்டிக்காட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கிறேன், 15 ஆண்டு காலங்கள் நான் பட்டணத்திலே வாழ்ந்திருக்கிறேன், 25 ஆண்டு காலங்கள் நான் பிறந்து வளர்ந்ததனால் பட்டிக்காட்டு வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய தகுதியும் யோக்கியதையும் எனக்கு இருக்கிறது. ஜீவராசிகளை இல்லாத தீவில் கொண்டு போய் விட்டாலும் பட்டிக்காட்டு நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து விடுவோம், ஆனால் எங்கள் பட்டிக்காட்டு வாழ்க்கையையும் பட்டிக்காட்டு உறவுகளையும் மறக்க சொல்லி ஒரு அறையில் வைத்து நீங்கள் பூட்டினீர்கள் என்று சொன்னால் 2-1 மணி நேரத்தில் நாங்கள் இறந்து போய்விடுவோம். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன். இந்த மீட்டூன்னு ஒன்று சொல்லுவாங்க, திரைப்பட துறையில் உள்ள அனைவரும் கருத்து தெரிவித்தார்கள், எல்லாரும் டிவியில் ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுத்தாங்க, நீங்கள் மட்டும் மௌனம் சாதித்ததன் காரணம் என்ன? இல்லை இல்லை, இது தீ பிடிச்ச மாதிரி அப்படியே பரவிட்டு இருந்தது. எங்கிட்டையும் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க, ஏன் சார் மீட்டூ பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே பேசல, சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தடவை கொஞ்சம் குரூப்பாக வந்து கேட்டாங்க, மீட்டூ பற்றி நீங்கள் என்ன ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இப்போ மீட்டூ இப்போ தான் வந்தது, நான் 35 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் பேசிட்டு அதை பற்றி கருத்தெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா. இல்லையா, எங்கே 35 வருஷத்துக்கு முன்னால் சொன்னீங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், மௌன கீதங்கள் நான் ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தில் வந்து சரிதாக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிரும், டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் சரிதா என் மேலே கோபமாக இருப்பா, நான் சம்சாரம் இருக்கும்போது வேற ஒரு பொம்பளைகிட்ட போனேன் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. இந்த சரிதா ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு யதார்த்தமாக ஒரு நாள் வீட்டுக்கு காஃபி சாப்பிட போயிருப்பா. அப்போ போகும்போது அவங்க தங்கச்சி காஃபி கொண்டு வந்து கொடுப்பா, யார், சரிதா ஃப்ரெண்டோட தங்கச்சி. அடே, உன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணா, ஏன்னா வந்தது காஃபி வைக்கும்போது தாலி ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லடி என்னை கூப்பிடவும் இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லையாண்ணா, சொல்கிற அளவுக்கு இல்லை, அதனால் என்னடி இப்படி சொல்கிறேன்னா. ஆமாம், கல்யாணம் வேற எங்கே போய் நடந்து வேறு யாராவது புருஷன்னா பரவாயில்ல, என் புருஷன்தான் புருஷங்கும் போது அப்புறம் எங்கே போய் சொல்ல முடியும், என்னடி சொல்கிறேன்னா. ஆமாம், ரெண்டு பேர்த்துக்குள்ள கசமுசம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சது, தெரிஞ்சு எப்படி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி, உன் புருஷன் எப்படி இப்படி நடந்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி, நீ என்னடி நீ என்ன எப்படி உன்னால் இது ஜீரணம் பண்ணிட்டு இருக்க முடியுது, எப்படி இப்படி பண்ண அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரே ஒரு பதில் சொல்லுவார், ஏண்டி ஊசி இடம் கொடுக்காமையா நூல் நூலையே. அதனால் இதில் என் புருஷனை மட்டும் நான் தப்பி சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுவும் சபல கேஸ் தான், இவளும் அப்படித்தான் இருந்தா, நீ என்ன பண்ண முடியும், வெளியே போய் மானக்கேடாகிறதுக்கு வீட்டோடு இரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா. அதனால் நான் வந்து இந்த மீட்டும் இன்றைக்கி வந்தது இந்த 35 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து, இந்த மாதிரி நாட்டில் பிரச்சனையெல்லாம் இருக்குது வரும் அப்படிங்கிறத வந்து வச்சு அதுக்கும் நான் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருந்தேன். நன்றி நடுவர் அவர்களே. 10 பரம்பரைகளை கொண்ட இனம் என் தமிழ் இனம், பரன் பறை, ஓட்டன் ஓட்டி, பாட்டன் பாட்டி, தந்தை தாய், மகன் மகள், பெயரன் பெயர்த்தி, கொள்ளு பெயரன் கொள்ளு பெயர்த்தி, எள்ளு பெயரன் எள்ளு பெயர்த்தி என
ஏன் பட்டி காட்டில் சுட்டு போட்டாலும் அப்படி வராது. அப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? உடம்பு பார்த்துக்க. இப்படியான ஒரு உறவுகளை சொல்லி அந்த உறவு முறைகளை, அந்த பாரம்பரியமான உறவு முறைகளை சொல்வது யார் என்று கேட்டால் இந்த பட்டிக்காட்டில் தாங்க. அந்த உறவு முறைகளை சொல்லி வளர்கின்ற இடத்தில் தான் அந்த மனநிறைவான வாழ்க்கை இருக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, எப்படி வந்து ஒரு மனநிறைவான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்ததா நீங்கள் சொல்லுவீங்க? கிழிந்த துண்டில், கிழியாத மூளையில் அரிசி கொஞ்சம் முடிந்து கொண்டு ஒரே ஒரு துண்டு தான் இருக்கும், அதுவும் கிழிஞ்சிருக்கும். அந்த கிழியாத மூளையாக பார்த்து கொஞ்சோண்டு அரிசியை முடிஞ்சு அப்படியே தோளில் போட்டுக்கிட்டு ஆட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் கொள்ளையில் விட்டுட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலை, அதனால் மனநிறைவை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த ஆட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்து அந்த குளத்தில் விட்டுட்டு அது குளிக்கும், அந்த மாட்டோடையே சேர்ந்து நம்மளும் குளிச்சுட்டு அப்படியே அந்த மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டு வரும்பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கின்றதே, அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை நீங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் மனநிறைவான வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். காஞ்ச விரவு எருவு பொறுக்க கூடையோட வருவேன், நீ ஈச்சம் பழமும் காரக்காயும் பறிச்சுமை தருவேன். காஞ்ச விரவும் எருவும் பொறுக்க அப்படியே கூட எடுத்துட்டு வருவாளாமா? ஈச்சம்பழமும் காரக்காயும் பறிச்சுமை தருவேன் என்று அந்த காதல் கூட சுகமானது, இனிமையானது, ஒரு மனநிறைவானது என்று சொன்னால் அது பட்டிக்காட்டில் தான் என்று சொல்லி, ஆரோக்கியமான வாழ்வு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மனநிறைவான வாழ்க்கை இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வு எங்க பட்டிக்காட்டில் தான் இருக்கிறது, அதனால் பட்டிக்காட்டில் தான் மனநிறைவான வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்கள் தீர்ப்பு சொல்லும்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் என்று பொருட்களை வைத்து மொழியை அறிமுகப்படுத்தியவன் ஆங்கிலேயன். ஆ என்றால் அரம்சை, ஆவண்ணா என்றால் ஆறுவது சினம், ஈ என்றால் இயல்வது கரவேல் என்று மனித மாண்புகளை வைத்து மொழியை அறிமுகப்படுத்தியவன் தமிழன். அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பேசும்போது அந்த காலத்துல நாங்க வாழ்ந்த கிராமத்துல பல நிறைவுகள் இருந்தது, பல வசதிகள் இருந்துச்சு அப்படின்னாங்க. நான் கேக்குறேன், அந்த காலத்துல பேசுறீங்கல்ல, அந்த காலத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது ஏக்கர் வெறும் 100 ரூபா தான் வித்துச்சு 1000 ஏக்கரை வாங்கி வச்சீங்க, அப்பையும் ஒண்ணும் இல்லாம தான் இருந்தீங்க. எங்க காலத்துல எல்லாம் பவுன் வெறும் 10 ரூபா தான், அப்ப என்ன 1000 பவுனா வாங்கி வச்சீங்க, அப்பையும் ஒண்ணும் இல்ல. எங்க காலத்துல எல்லாம் நாங்க நடந்தே வேலூருக்கு வருவோம், உன் விதி நீ நடந்து வந்த, எங்க விதி நல்லா இருக்கு, நாங்க BMW கார்லயும் ஆடி கார்லயும் வரோம், அதை ஏன் நீ பார்த்து பொறாமப்படுறீங்கம்மா? நோ பேபிமா, அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு ஒரு இளைஞர் என்ன பண்ணாரு, 5 தங்கச்சிங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாரு, தாவணி கனவுகள்னு ஒரு படத்துல. கடைசி வரைக்கும் கிராமத்துல இருந்தாரு, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல, கிளம்பி சிட்டிக்கு போனாரு, ஹீரோவாயி திரும்பி வந்தாரு. 5 தங்கச்சிங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவரால் ஏற்படுத்தி கொடுத்து முடிஞ்சதுன்னா, கிராமத்துல நீங்க சொல்ற மாதிரி அடிப்படை இருக்கலாம், கிராமங்கிறது வேற வேணா இருக்கலாம், ஆனா நகரங்கிறது தாங்க வளர்ச்சி. எப்பொழுதுமே ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனோட வளர்ச்சியை தான் பார்ப்பானே ஒழிய அவனுடைய ஆணி வேற என்ன ஆதி வேற என்னங்கிறத எப்பொழுதுமே பார்க்க மாட்டான். இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பாட்டி இருந்தாங்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லிட்டு போனாங்க, நிஜம்தான். வீட்டுக்கு ஒரு பாட்டி இருந்தா அது உங்க கிராமம், வீக்கெண்ட்ல ஒரு பார்ட்டி இருந்தாதாங்க அது நகரம். மக்களுக்குள்ள மக்கள் அப்படி சந்தோஷமா கெட் டுகெதரா இருக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, அதே பாட்டிங்க எல்லாம் கூட இன்னைக்கு பியூட்டி ஆகுறதும் எங்க நகரம் தான். இது உண்மைதானே? ஒரு 50 வருஷம் இருந்து நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய 5 வருஷத்துல நாங்க வாழ்ந்துறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கும் போது சசிகுமார் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்கு கூட்டு குடும்பங்களே இல்ல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டு போனார். உண்மைதான், இன்னைக்கு கூட்டு குடும்பம் எல்லாம் குட்டி குடும்பமா மாறிடுச்சு. காரணம் என்ன? அந்த காலத்துல எல்லாரும் ஒரே தொழில செய்யக்கூடிய குடும்பமா இருந்தாங்க. அப்பாவும் விவசாயம் பார்த்திருப்பாரு, பெரிய அண்ணன் விவசாயம் பார்த்திருப்பாரு, சின்ன அண்ணன் விவசாயம் பார்த்திருப்பாரு, அக்காவை கட்டிட்டு வந்த மாப்பிள்ளையும் விவசாயம் பார்ப்பாரு, தங்கச்சியை கட்டி கொடுத்த மாப்பிள்ளையும் விவசாயம் பார்ப்பாரு. குடும்பம் முழுக்க ஒரே தொழிலை செஞ்சு வாழ்ந்தது உங்க கிராமத்துல இருக்கலாம்,
ஆனால் இன்னைக்கு நகரத்தில் எப்படி இருக்கிறாங்க, அப்பா டாக்டராக இருக்காங்க, அக்கா டீச்சராக இருக்கா, அண்ணன் லாயராக இருக்கா, இன்னொருத்தர் மருத்துவராக இருக்காருன்னு சொன்னால் இன்னைக்கு தொழில் முறைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை பிரித்து வாழ வேண்டிய காலகட்டம் இருக்கிறதுனால தாங்க நகரத்தில் கூட்டு குடும்பங்கள் குட்டி குடும்பமாக மாறிடுச்சு. இதுதான் உண்மை. எங்கள் காலத்துலலாம் எந்த நோயும் வரலை, எங்கள் கிராமத்தில் ஆரோக்கிய வாழ்வு இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வெறுமனை சிக்கனையும் மட்டனையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிக்கன் குனியாவுக்கும் மட்டன் குனியாவுக்கும் பேரே தெரியாத மர்ம காய்ச்சலுக்கு கூட இன்னைக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிற உலகத்தில் இன்னைக்கு நாங்கள் நகரத்தில் இருக்கோங்க. அழகாக ஒருங்க கவிஞர் சொன்னானாம், இன்னைக்கு சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்களை விட சிகிச்சை பலனின்றி இறந்தவர்கள் தான் அதிகம்னு சொன்னா, எத்தனை ஊர்லங்க ஹாஸ்பிட்டல் வசதி இருந்துச்சு, எத்தனை ஊர்ல சுகாதாரம் இருந்துச்சு, யோசிச்சு பாருங்க. இன்னொரு அடிப்படையான விஷயம், கிராமத்துல மூட பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கும். என் பொண்ணுக்கு எங்களுடைய மாமியார் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. என் பொண்ணு அங்கேருந்து என்கிட்ட வந்து கேட்டா, அம்மா பாட்டி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு, பேய்க்கு கால் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. சரி பாப்பா, உண்மைதான், பேய்க்கு கால் இல்லைன்னா நான் குழந்தையா இருக்கிற காலத்துலேருந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் பாட்டி சொன்னாங்கம்மா. என்னம்மா சொன்னாங்க, அதே பேய் வந்தால் கொலுசு சத்தம் கேட்குன்னு சொல்கிறாங்கம்மா. அப்போ பேய் கொலுசை எங்கம்மா போட்டிருக்குன்னு கேட்குறோம். குழந்தைகள் எல்லாம் புத்திசாலித்தனமா மாறிட்டாங்க. ஆனா உண்மை சொல்லணும்னா, எங்க ஊர்ல ஒருத்தவங்க ரொம்ப ராசியான பாட்டி, இவங்க சொன்ன மாதிரி அவங்க முகத்துல முழிஞ்சிட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நாள் ஓஹோன்னு இருக்கோ இல்லையோ ஊஹூன்னு ஆயிடும். நல்ல புடவை கட்டி வெளியில கிளம்பி போவோம், என்ன புது புடவை கட்டி கிளம்பிட்ட போல பட்டி மன்றத்துக்கு நாங்கனா முனையில எங்கேயோ விழுந்து கிடக்க போறேன்னு அர்த்தம். எங்கேருந்து வேணாலும் எஸ்கேப் ஆகலாம் போல, அவங்க வாயிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அந்த மாதிரியான பாட்டிகள் தாங்க இருக்கிறாங்க அதிகமா. ஒரு காலத்தில் நாம் எல்லாம் காட்டில் வாழ்ந்தோம், ஆதி காலத்துலலாம் மனுஷன் காட்டில் வாழ்ந்தான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம், ஸ்மார்ட் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கையே கார்டில் முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு பழமொழி கூட அழகாக சொல்லுவாங்க, கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் தான் சொல்லுவாங்க. நான் பார்த்த ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது ஒரு பெண்ணும் போயிட்டு இருக்கும் போது பஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு பஸ் டயர் ஏறினதுனால இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு செயல்பாடு இல்லை. கூட்டமே பாக்குது, ஒருத்தருக்கு கூட ஓடி வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசு வரல. நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, என்னடா அந்த பையன் காதுல தோடு போட்டிருக்கான், என்ன முடிய ஹேர் கலரிங் பண்ணிருக்கான், இவன் பார்க்கவே வினோதமா இருக்கானே, இவன் பார்க்கவே அகோரமா இருக்கானேன்னு நம்ம ஒருத்தரை ஒதுக்கி வச்சிருப்போம்ல பார்வையால. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் வந்து அந்த பெண்ணை தன்னுடைய மடியில போட்டுக்கிட்டு அந்த பெண்ணுடைய வாயிலேருந்து வழிஞ்ச எச்சில அவனுடைய கையாலே தொடச்சு விட்டு அந்த பெண்ணுக்கு அனைத்து விதமான முதலுதவியும் ஒரு இளைஞன் செஞ்சான்னு சொன்னா, அப்படிப்பட்ட நகர இளைஞன் பார்ப்பதற்கு அகோரமா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் மனித தன்மை இருக்குதுங்க. இன்னைக்கு கணவர்கள்லாம் எப்படி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? முதல்ல புருஷன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எந்த ஒரு கணவர் அப்படி சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரூ காஃபி போட்டுட்டு போய் தன்னுடைய மனைவி எழுப்புறாரோ அவர்தான் உண்மையான ப்ரூ சன் புருஷன். இன்னைக்கு அதே குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு போயிட முடியுமாங்க? கிராமத்துல கிளம்பிடுச்சுக்கடா காலையிலே ஊர் சுத்துறதுக்கு அப்படின்றவாங்க. ஆனா நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து பாகுபலி 2 ஒரு படம் பார்த்தோம். அதுல ஒரு சின்ன காட்சி வரும், பாகுபலி தன்னுடைய நகரத்துக்கு தேவசேனையை கூட்டிட்டு போறதுக்காக அப்படி கப்பல்ல ஏத்த முயற்சி பண்ணுவார். தேவசேன கப்பல்ல ஏறதுக்கு முயற்சி பண்ணும் போது அந்த மரத்துண்டு உடஞ்சு போயிடும். உடனே பாகுபலி என்ன பண்ணுவார்னு, தன்னுடைய தோல்ல தூக்கி தேவசேனைய அந்த கப்பலுக்குள்ள ஏத்தி விடுவார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்க வீடு 2வது மாடியில இருந்தது. நான் உடனே என்னுடைய கணவரை கூப்பிட்டு, என்னங்க என்ன ஒரு 2 படிக்கட்டு உங்க தோல்ல தூக்கி வீட்டுக்குள்ள விடுங்க மாமா அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், பாகுபலி 2 நடிச்சது தேவசேன, நீ கோயில் யானை, உன்னெல்லாம் தூக்குனா என் நிலைமை என்னத்துக்காகும். இப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள அந்யுனியமான ஒரு வெளிப்படையான பேச்சு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க என்ன நினைக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறான அந்த ஊடலும் கூடலும் அதிகமாக இருப்பது நகரத்துல தாங்க. நீங்க சொல்ற மாதிரி தன்னம்பிக்கையான வாழ்க்கையை வேணா கிராமத்துல வாழலாம், ஆனா தன்னிறைவான வாழ்க்கையை வாழணும்னா நகரத்துல தாங்க முடியும். விடுமுறை காலத்திற்கு வேணா கிராமம் சரியா இருக்கலாம், ஆனா தலைமுறை தலைமுறையும் தொடர்ந்து வாழணும்னு சொன்னா அதுக்கு நகரம் தாங்க சிறந்தது. எங்களுடைய நகர வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை தரும் என்ற நல்லதொரு தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம வருகிறேன். நன்றி, நல்வணக்கம். பேசி முடிச்சுட்டீங்க.
நம்மளை எரியாமல் நமக்கு சைக்காலஜிக்கெலாம் ஒரு சின்ன குணாதிசயம் இருக்குது. என்னென்னா, இந்த காரில் வர்றவங்க வந்து மோட்டர் சைக்கிள்காரங்க கூட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன கேட்க மாட்டேன் யார் தப்புன்னு, நேராக மோட்டர் சைக்கிள்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். காருக்கான பார்த்து வரக்கூடாதா, கார் இருக்குன்னா மோட்டர் சைக்கிள்காரன் சைக்கிள்காரன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, இவன் சைக்கிள்காரன் உள்ளே போந்தானா என்னங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டான். நேராக மோட்டர் சைக்கிள்காரனை பிடிச்சிக்கிட்டு, என்ன கொஞ்சம் கூட ஒரு இது மோட்டர் சைக்கிள்னா எப்படி வேணால் ஓடுவியா நீ அப்படிமா. அந்த மாதிரி இன்னொரு இது என்னென்னா, ஒரு பட்டிக்காட்டுக்காரனுக்கு ஒரு பட்டணத்துக்காரனுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், பட்டிக்காட்டுக்காரனுக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட்டணத்துக்காரனை ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த ஆள் யதார்த்தமான ஆள், நீ டவுனில் இருக்கிறவன், நீங்களாம் ஏமாத்துறவன அப்படின்னு சொல்லி. இது எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது, இதை வச்சு காமெடி பண்ணணுன்னு நான் ஒரு படத்தில் வந்து காமெடி பண்ணேன். என்னென்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் அவனுக்கும் ஒரு பட்டிக்காட்டு குடும்பம் வச்சுருக்கிற ஒரு பட்டிக்காட்டுக்காரனுக்கு சண்டை. ஸோ ஆட்டோ டிரைவர், யோ இல்லையா இது தப்பாக பேசிகிட்டு இருக்கியா, ஏய் நான் தப்பா ஏண்டா, நான் குடும்பம் வச்சுருக்கேன், நான் வந்து இப்போ இது பண்ணி கூட கையில் வச்சுட்டு காதில் கடுக்கன்னு போட்டிருக்கேன்னா எப்படி வேணாலும் ஏச்சு போடுவேன் நீ, நான் ஒத்துக்க மாட்டேன், கூப்பிட்ற நாலு பேர் நியாயம் கேட்கலாம் அப்படி இப்படின்னாங்க. இப்போ எல்லோரும் கூட்டம் சேர்ந்துக்குவாங்க, எல்லாம் உடனே சொல்லுவாங்க ஆட்டோ டிரைவரை, ஏ ஏன் ஒரு ஆள் பட்டிக்காட்டுக்காரன் கிடச்சா அதுக்காக மிளகா இறக்கி பார்க்குறதா, கொடுக்கறத வாங்கிட்டு போய் அவன் தலையில் போய் கை வைக்கிறேன் அப்படி இல்லைங்க, அவர் பண்ணுறது தப்பு அவருக்கு புரிய மாட்டேன், என்னடா பட்டிக்காட்டுக்கார என்னடா தப்பு பண்ணுவான் அப்படிங்கும்போது, என்னங்க என்னன்னா நான் நியாயம் சொல்கிறேங்கன்னு பட்டிக்காட்டுக்கார சொல்லுவார். எங்கள் ஊர்லேருந்து ரயில் பிடிச்சி நான் வந்தேங்க, ரயிலில் வந்து எனக்கு படுத்துக்கிறதுக்கு பெஞ்சு இருக்குது, ஃபேன் இருக்குது, பேச்சு துணைக்கு ஆள் இருக்குது, எப்போ ராத்திரி 8 மணிக்கு ஏறினது, காலையில் 6:30 7 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரங்க, 12 மணி நேரம் அவ்வளவெல்லாம் பண்ணி ஓட்டி என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கான், அதுக்கு 17 ரூபாய் தாங்க வாங்கினாங்க. இவன் காலையில் வந்து நான் இங்கே இறங்கினதுக்கப்புறம் வந்து இந்த உயிர் காலேஜ் கூப்பிட்டு போனால், இந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போனால், அப்புறம் இங்கெங்கேயோ மியூசியம் என்னமோ ஒரு இடம் கூப்பிட்டு போயிட்டு இவன் 78 ரூபா கேட்குறாங்க, இது நியாயங்களா? இப்போ அவர் பார்த்தா அவர் லாஜிக்கோட பேசுகிற மாதிரி இருக்குது, இது ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகலை, இதுக்கு 78 ரூபா கேட்குறாங்க, விடிய விடிய அவன் வந்து பாருங்கள், ஒரு பெஞ்சு போட்டு எனக்கு பேனை போட்டு பேச்சு துணைக்கு ஆளை கொடுத்து அங்கே கக்கூஸ் வேறு இருக்குது, இதில் வந்து அப்படியெல்லாம் போக முடியுமா இப்படின்லாம் பேசி ஒரே பிரச்சனை ஒன்று. அப்புறம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் எப்படி சமாளம் பண்ணுதுன்னா, கிராமத்தில் யதார்த்தம்னு சொல்லுவோம், ஆனால் அந்த யதார்த்தம் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப இடைஞ்சலாகவும் போகிறது உண்டு. மீண்டும் அந்த கிராமத்தை பற்றி பேசுவதற்காக நகைச்சுவை அரசு பேராசிரியர் சரவணன் அவர்கள். பஞ்சம் போக்கும் காவேரி பாஞ்சு விளையும் சோழபுரம், கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகேக்கும் பாட்டு வரும், பள்ளு போன கிழவனுக்கும் சொல்லு அரும்ப சுதி சேரும், கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கைச்சிலம்பாட்டம், தஞ்சாவூர் உரிமை மேலம் தாளந்தட்டி பாடி வரும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை நிரூபித்து அமர்ந்திருக்கக்கூடிய வேலூர் வாழ் ஆண் சிங்கங்களே, பெண் தங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த புதுக்கோட்டை சரவணனின் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பணிவோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்லதொரு நிகழ்ச்சி இந்த வேலூர் மேடையில் நடைபெறுவதற்கு அடிப்படையாக இருந்து என்னை போன்ற பல பேச்சாளர்களை வளர்த்தெடுத்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய ஹாஜி முத்தலிப் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியின் வேந்தர் டிவியினுடைய ஆங்கில புத்தாண்டி நடுவராக வீற்றிருக்கக்கூடிய நாடறிந்த நல்ல மனிதர், தமிழனின் பெருமையை உலகெங்கும் சென்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெண்களின் மனம் கவர்ந்த இயக்குனர் ஐயா பாக்யராஜ் அவர்களை அன்போடு வணங்கி, என்ன இல்லைங்க கிராமத்தில், ஒரு காலத்தில் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரோட்டில் கார் போகும், வயலில் உள்ளவங்க நிமிந்து பார்த்து இங்கே பார் கார் போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாறிடுச்சு வாழ்க்கை, நம்ம காரில் போயிட்டுருக்கோம், நம்ம போகிற வழியில் வயலை பார்க்குறோம், இந்த பார் வயல் தெரியுதுன்னு சொல்கிறோமே, இதுதான் நம்ம நாகரிகத்துடன் வளர்ச்சியா, இதுதான் நகரத்தினுடைய வளர்ச்சியா, நல்லா யோசிச்சு பார்க்க வேணாமா? பஞ்ச பூதங்களையும் இன்று பஞ்சராக்கி நம்ம கெஞ்சும் பூதமாக நம்ம மாற்றி வச்சிட்டோம், நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம தமிழனுடைய குளிர்பானம் என்ன, இளநியை எப்படி குடிக்கிறோம், ஸ்டாப் போடுறதில்ல, நான் வாங்கின உடனே வெட்டின உடனே கிராமத்தில் அப்படியே தள்ளி அப்படியே குடிக்கிறோம், ஏன்னா நமக்கு இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக இளநியை மேலே நோக்கி குடிக்கிறோம். ஆனால் இந்த நகரத்து வாழ்க்கைக்கு குளிர்பானங்களை எல்லாம் அதுக்கு ஒரு உறிஞ்சுகுழல் வைத்து நம்மளை
தலை குனிய வைத்து விட்டார்கள் இந்த நகரத்துக்காரர்கள். கிராமம் இன்னும் தலை நிமிர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கு என்பதை நடுவர் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்க நகரத்தில், பேலியோ டயட் இப்போ லேட்டஸ்டாக ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணணும், காலையில் 5:30 கிளம்பிடுறான், எங்கே வாக்கிங் போகணும். 5:30 எழுப்ப வேண்டிய மனைவி 5:45 எழுப்பிட்டா அவன் டென்ஷன் ஆயிடுறான். மணி என்ன, 5:30 எழுப்ப சொன்ன 5:30 இப்படி போனால் எப்படிறா உனக்கு நல்லது நடக்கும் காலையில்? யோசிச்சு பாருங்கள். எங்கள் ஊரில்லாம் ஒருத்தர் இருக்கா சார், 120 கிலோ இருக்கான், டெய்லி வாக்கிங் போகிறான், 1 வருஷமாக வாக்கிங் போகிறான், இன்னைக்கு வரைக்கும் 1 கிலோ கூட குறையலை. என்னடா டெய்லி வாக்கிங் போகிறான், அதுவும் 1 கிலோ கூட குறையலை 1 வருஷமாக, என்னடா விவரம்னு இவனை போய் பார்த்தோம்னா, இவன் காலையில் வாக்கிங் கிளம்பும் போதே ஒரு 200 ரூபா சில்லற மாற்றி பையில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. சார் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது, நாலு வடை வாங்கி சாப்பிட வேண்டியது, கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது, அரைக்குளம் மிச்சர் வாங்கி சாப்பிட வேண்டியது, எப்படா அவனுக்கு உடம்பு குறையும்? இன்னும் 140 கிலோவுக்கு தான் போகும். எந்த விவசாயிங்க வாக்கிங் போனால், எந்த கிராமத்தான் டயட்டில் இருக்கான்? நீங்கள் பேலியோ டயட்டுங்கிறீங்க, வாக்கிங் போகுங்கிறீங்க, எலுமிச்சம்பழத்தில் தேனை கலந்து குடிங்க, தேனில் எலுமிச்சம்பழத்தை கலந்து குடிங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாரும் அரளி விதையை அரைச்சிட்டு குடிங்க சொன்னாலும் சொல்லுவாங்க, சொல்ல முடியாது. இதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை அது இல்லைங்க, உழைப்பு. உழைக்கணும் சொல்லி கொடுக்கறது கிராமங்க. இதை ஏதாச்சும் நகரத்தில் சொல்கிறானா, உழைக்கணும், உடம்பு குறையணும், வாழ்க்கை நல்லா இருக்குன்னா உழைக்கணும். யார் சொல்கிறா? நகரத்து பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க? மண்ணில் போய் விளையாடாத, இன்ஃபெக்ஷன் வந்துடும். மண்ணில் கை வைக்காத, இன்ஃபெக்ஷன் வந்துடும். எங்கள் கிராமங்களில் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களால் வாழ்ந்து பார்க்க முடியாது. எங்கள் கிராமங்களை வந்து பாருங்கள், மண்ணோடு விளையாடிக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் மண்ணில் விளையாடாத நகரத்தில் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. நாங்கள் மண்ணோட மண்ணாக விளையாண்டுக்கிட்டு இருக்கனால்தான் இன்னும் கிராமங்களில் உயிரோட்டமான குழந்தைகள் நம்ம பார்க்க முடியுது. கிராமங்களில் இன்னும் பிரசவம் எப்படி நடக்குது? வலிச்சா குழந்தை பிறஞ்சிது சார். கிராமத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் வலிச்சா குழந்தை பிறக்குது. பட்டணத்தில் எப்படி கிழிச்சா தான் குழந்தை பிறக்குது. வலிச்சா குழந்தை பிறக்குது, பட்டணத்தில் கிழிச்சா குழந்தை பிறக்குது. அதுவும் வேண்டாம் போயிடுறாங்க. உங்களுக்கு எத்தனை டாக்டர் கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு குழந்தை வேணும்? 12:30 to 12:40 இவன் சொல்கிறான். 12:25 நாங்கள் நல்ல நேரம் பார்த்துருக்கோம் சார், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா தரணி ஆளவான், நீங்கள் அந்த நேரம் பார்த்து நீங்கள் இறக்கி விட்டுக்கங்கிறாங்க. அவங்களுக்கு ஹேண்ட்பேக்லேருந்து காசு எடுத்து கொடுக்குற மாதிரி நீட்டாக கிழிச்சு கையில் எடுத்து கொடுத்து இருந்தாங்க, போயிட்டு வாங்குங்கிறாங்களே, இது வாழ்க்கையாங்க. இது நம்ம என்ன இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளுடைய வாழ்க்கை, என் தாத்தன் என் பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை, இன்றைக்கி வாழ்கிறமா நம்ம கிராமத்தில் இன்னும் உயிரோட்டமான வாழ்க்கை இருக்குதுங்க. அங்கேயும் பிரசவம் எப்படி நடந்துச்சு, இப்போ எப்படி நடக்குது? 1வது மாதம் இப்போ வேலூர் டவுனில் இருக்காங்கன்னா, கிராமத்துலேருந்து இப்போ வேலூர் டவுனில் வந்துட்டீங்க. வேலூர் டவுனில் என்ன பண்ணுறோம், கல்யாணமாகி ஒரு மாதம் கழித்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம், கன்ஃபார்ம் உங்கள் மனைவி கன்சீவாக இருக்காங்க, இவர் நெசமாவா, அதானடா சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப போய் அவங்களை நெசமா பொய்யான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொடர்ந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், மேலே மேலே வரணும். ஏன் டாக்டர், நான் மேலே மேலே கட்டணும்ல, நீ மேலே மேலே வரணும். கரெக்டாக 3வது மாதம் ஆனால் ஸ்கேன் போடுறாங்க, ஸ்கேனில் அவர் கணவரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, பாருங்கள் உங்கள் குழந்தை இங்கே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா தெரியுதா? இவனுக்கு எதுவும் தெரியாது. பக்கத்தில் மனைவி, என்னையா தெரியுது 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 தெரியுது, ஏன் 2000 ரூபா ஸ்கேனுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுது. அதே ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து 5வது மாதம் 7வது மாதம் ஸ்கேனு, 7வது மாதத்தில் சொல்லுவார் டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் உங்களோட குழந்தை ஓடியாடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? தெரியும் சார், தெரியும் சார். கரெக்டாக நிறைய மாதம் 10வது மாதம் நிறம் வரும் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேனை எடுத்துகிட்டு அந்த டாக்டர் கண்ணாடியை கலட்டுவாங்க, பிரசவ டாக்டர் கண்ணாடியை கலட்டுட்டாங்கன்னா ஆப்ரேஷன் சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. கண்ணாடியை கலட்டுவாங்க, கலட்டு நோட்டி சொல்லுவாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, பையன் குறுக்க கிடக்கிறான். இவன் நம்மால் கிராமத்துலேருந்து போனால் அப்புறானியாக கேட்குறான், பையன் குறுக்க கிடக்கிறானா? ஒருவேளை இந்த 7வது மாதம் ஓடி ஆடி விளாண்டான்னு சொன்னீங்களே சார், அப்போ எதுவும் கல் தடுமாறி விழுந்துட்டானோ பாருங்களே. இல்லை சார், பையன் கொடி சுற்றி கிடக்கிறான், இவன் உடனே பயந்துட்டான். சார் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார், நான் ஒரு கட்சியிலேருந்து அவன் ஒரு கட்சி கொடியை சுற்றிக்கிட்டு ஏற்கனவே நமக்கு கொடி பிரச்சனை நிறையா வேறு போயிட்டுருக்கு, அதனால் நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், என்ன குழந்தை பிறக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், எப்படி குழந்தை பிறக்குன்னு பார்த்து சொல்லுங்கிற காலத்திற்கு நாம் எல்லாம் இன்னைக்கு மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற வேண்டிய சூழல் நகரத்தில் இருக்குங்க. கிராமத்தில் அப்படி இல்லையே, 1 லிட்டர் விளக்கெண்ணெய் 1 வாளி சுடுதண்ணி இருந்தால் இன்னமும் கிராமங்களில் சுகப்பிரசவம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க கிராமத்தில். எதுங்க அறிவு? இப்போ இதே கிராமத்தில் போய் உன் பேர் என்னன்னு ஒரு பையன்ட்ட கேளுங்க, 4வது 5வது படிக்கக்கூடிய ஒரு பையன்ட்ட உன் பேர் என்னன்னு கேளுங்க, திரும்ப நம்மளை கேட்பான், ஏன் உன் பேர் என்ன அப்படின்னு நம்மளை கேட்பான். இதே கிராமத்தில் போய் நகரத்தில் போய் உன் பேர் என்னன்னா, மை நேம் இஸ் 1800 1200 1000 மார்க்கிலே தான் குறியாக இருக்கானே தவிர, உன் பேர் என்னங்கிறத மறக்கிறதுக்கு நகரம் தாய் நான் யாருங்கிறத கேட்குறியடா, நீ யாரு என்று கேட்பது தான் எங்களுடைய கிராமம் என்று சொல்லி, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும்
நாம் நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இல்லை, நீங்கள் நரகங்களில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நகரங்களில் எல்லாம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லணும், நகரத்து வாழ்க்கையில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது நகரத்தில். ஆனால் கிராமங்களில் மட்டும்தான் நிறைவு இருக்கிறது. அந்த மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வது எங்கள் பட்டிக்காட்டில் என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி வையப்பளித்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி, மீண்டும் வேந்தர் தொலைக்காட்சியினுடைய ரசிகர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம். நிறைவாக புத்தாண்டை வந்து முத்தாய்ப்பா இந்த பட்டிப்பாளையத்தில் முடிக்கிற மாதிரி நாகராஜன் அவர்கள், நாகை அவர் பேச போகிறாரு. மிகச்சிறப்பாக ஆங்கில புத்தாண்டுக்காக அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த எங்கள் செல்லாஸ் பப்ளிசிட்டி அண்ணன் முத்தளிப்பு உள்ளிட்ட கூடியிருக்கிற அத்துணை பேருக்கு முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்து, பட்டிக்காடா பட்டணமா என்ற கேள்விக்கு எட்டி எட்டி பதில் சொல்லி அமர்ந்திருக்கிற பட்டிக்காட்டு ஜனங்களுக்கும், பரபரவென்று பதில் சொல்லி அமர்ந்திருக்கிற என் பட்டணத்து நண்பர்களுக்கும், பட்டிக்காட்டிலும் பட்டணத்தில் வாழ்ந்தாலும் தனக்கு வாழ்க்கையில் கிடைத்த அந்த ஒரு பத்தினி தான் பாக்கியம் என்று நினைத்து வாழ்கிற ஏக பத்தினி விரதன் எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஏன் சொல்றேன் தெரியுமா? அவருடைய கையில் ஆறுன்னு ஒரு மோதிரம் போட்டிருப்பார். 40 வருஷமா அந்த மோதிரத்தை கையட்டலை. ஏன்? எங்கள் அக்கா பூர்ணிமா இன்றைக்கு அவரோடு இருந்தாலும் அவருடைய அந்த ஆறு மோதிரத்தை தந்த அந்த உத்தமியை ஒவ்வொரு நாளும் நினைக்கிற உத்தம புருஷன், சென்னை என்ற நகரத்திலே வாழ்கிற முதல் புருஷன் எங்கள் அண்ணன் பார்க்கிறேன். ஒரு சின்ன செய்தி சொல்லியிருக்கேன். இது பூர்ணிமா போட்டது தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இதுக்கு முன்னால் என்னுடைய முதல் மனைவி பிரவீனா, அவங்க வந்து என்னை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் சுவர்ணலா சித்திரங்கள் அந்த படம் முடிஞ்சோடனே, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த படம் ப்ரிவியூ ஷோவை பார்த்துட்டு முடியும் போது எனக்கு இந்த ஆறுன்னு ஒன்று போட்டாங்க. ஆனால் இதில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினச்சிட்டு இருந்தேன். தாவணி கனவுகள், அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆகி பூர்ணிமாவோட கல்யாணம் ஆகி தாவணி கனவுகளில் கோவா ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே கடலில் மோட்டர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் அங்கே இங்கேயெல்லாம் பாட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சிங்கம்பலம் சிரிக்கிறது பாட்டு, அதில் எங்கேயோ அந்த மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயோ தேடி தேடி கிடைக்கல. அப்புறம் வந்து ஒரே ஃபீலிங்கில் இருந்தேன், என்னடா அது பிரவீனா போட்ட மோதிரம் மிஸ் ஆகி போச்சேன்னு. என்னோடய ஃபீலிங்கை புரிஞ்சுட்டு உடனே பூர்ணிமா வந்து அதே மாதிரி ஒரு ஆறு மோதிரம் செஞ்சு, இல்லை அது உங்கள் கையில் இல்லாமல் தான் எனக்கே கூட கஷ்டமாக இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு விட்டாங்க. நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் பிழைக்கிறோம். கேள்வி என்ன? மன நிறைவான வாழ்க்கை உழைப்பதில் இருப்பதா பிழைப்பதில் இருப்பதா? நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் சார், மனசு நிம்மதி எங்கே கிடைக்கும்? கல்யாணம் பண்ணி தாலி கட்டி பொண்டாட்டியோட குடும்பத்தில் தானே மனசு நிம்மதி. நம்ம ஆம்பளை அத்தனை பேரும் எதுக்கு கஷ்டப்படுறோம்? ஒரு நல்ல பொண்ணோட கடைசி வரைக்கும் வாழணும் தான் இல்லையா? எனக்கு எங்கள் அம்மா என்னை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தணும்னு நினச்சி கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு டே அங்கேருந்து வந்து வீட்டுக்குள்ள நுழையுது, எங்கள் அம்மா தமிழ் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை பார்த்து சொன்னாங்க, வலது காலை வச்சு வாமானாங்க, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? என் பொண்டாட்டி டப்புன்னு ஒரு இடி இடித்தாங்க. அன்னைக்கு இடித்த இடி தான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், என்னடி என்ன என்ன உங்கள் அம்மா இல்லாததெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்கண்ணா? ஏ, எங்கள் அம்மா வலது காலை வைக்க சொல்கிறாங்கடி என்ன? அவள் உடனே சொன்னால் என்கிட்ட அது இல்லைன்னு. ஐயோ, ஏதோ மரக்காலை வச்சு நம்மளை ஏமாத்திட்டா போலக்கு, என்னடி சொல்கிறேனே, என்கிட்ட சோத்தாங்கால் இருக்குது, பீச்சாங்கால் இருக்குது, எதை வைக்கங்க? கிராமத்தில் விளையாடுகிற விளையாட்டில் ஒருத்தனை குனிய வச்சு இன்னொருத்த தாவரம், அதுக்கு என்னடா அர்த்தம்னா இவன் குனிஞ்சா. வாழ்க்கையில் முத முதல்ல அடுத்தவனை குனிய வச்சு நம்ம நிமரணும்னு சொல்லி கொடுத்த தந்திர விளையாட்டு கிராமத்தில் தான். அங்கேன்னு வந்து சொல்கிறார், இங்கே குழந்தை இவர் பிரசவம், எங்கள் சரவணன் சொல்கிறார், ஸ்கேன் பண்ணி பார்த்தாராம். நான் ஒன்று சொல்கிறேன், பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவன் அப்பம் கிடையாது. பிறக்கிற குழந்தை எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தை என்று நினைப்பவன் தான் அப்பனா இருக்க முடியும். நகரத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அப்படி தான் நினைக்கிறான். நீங்கள் அங்கேருந்து இன்னொரு செய்தி வந்து சொல்கிறார், எங்கள் அக்கா செல்வராணி அக்கா காவல்துறையில் பணியாற்றி வந்தவர்கள், அவங்க வந்து சொன்னோன்னே சொன்னாங்க, அந்த கிராமத்து எலும்பு நொறுங்கினாலும் எப்படிக்கா
எலும்பு நொறுங்கினாலும் சதை உழுங்கினாலும் பட்டிக்கார் சொல்லுங்க. ஆனால் எலும்பு நொறுங்கினா சதை கிழிஞ்சா அதை திருப்பி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலூர் சிஎம்சிக்கு தான் வரணுமே தவிர கிராமத்தில் போன மாட்டோம். புயல் நான் என்ன சொல்ல புயலே அடிக்கடி சார், கிராமத்தில் இருக்கிற தென்னை விவசாயி மரம் போயிட்டுன்னா, ஆனால் நகரத்தில் இருக்கிற விஞ்ஞானி தான் சொல்லியிருக்கிறான், ஒரு முழு மரமே விழுந்தாலும் பரவாயில்லை, அதை வேரோடு மீண்டும் அதே இடத்தில் வைத்தால் ஒரு வருடத்தில் பயிர் விக்கலாம் என்கிற நம்பிக்கையை விதைத்தவன் நகரத்து விஞ்ஞானியை தவிர கிராமத்து விவசாயிகள். அதை கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை தரது கிராமம், தப்பே செஞ்சா கூட சரின்னு சொல்றது டவுன். நான் இதுக்கு பெரிய உதாரணம்லாம் எடுக்கிறது இல்லை. எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் உட்காந்துருக்கார், எனக்கு சின்ன வயசுலேயே நான் ஆம்பளங்கிற உணர்வை எனக்கு ஊட்டிய முதல் திரைப்படமே எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் படம் தான். எனக்கு மட்டும் இல்லை பல 40 வயசு 50 வயசுக்கு உள்ளவனுக்குலாம் அதான். செய்யாத தப்பு, ஊர்வசியை இவர் தொடவே இல்லை, ஊர்வசியோடு இவர் வாழவே இல்லை, ஊர்வசியை இவர் நினைக்கவே இல்லை, ஆனால் கிராமத்தில் தீர்ப்பு பண்ணி முந்தானம் முடிச்சில் ஊர்வசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நகரத்தில் சின்ன வீடு படத்தில் என் தங்கச்சி அனுவோட நல்லா வாழ்க்கை நடத்தின ஒரு இவர், ஆனால் அந்த தப்பை கூட பொறுத்துக்கிட்டு நகரத்தில் இருக்கிற மாமனார் ஜெய்கணேஷ் வந்து சொல்லுவார், மாப்பிள்ள இந்த ஸ்கூட்டர் போதுமா இல்லை கார் வாங்கித்தரம் போயிட்டு வரீங்களான்னு கேட்கிற தாராள மனசு மாமனார் நகரத்தில் இருப்பாரே தவிர பொண்ணை கொண்டு போய் தள்ளி விட்டு பஞ்சாயத்தில் தாலி கட்டுற மாமனார் கிராமத்தில் இருந்தார். அனுபவிச்சவர் பார்க்கிறார், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வேட்டி கட்டினா நாங்கள்லாம் ஆம்பளைங்கிறோம், வேட்டி கட்டினவெல்லாம் ஆம்பளை இல்லை, வேட்டி கட்டுவதற்கு முன்னால் அந்த வேட்டிக்குரிய பொருளை உற்பத்தி செய்து உனக்கான பொருள் என்று ட்ரேட் வைக்கிறானே அந்த நகரத்தில் உழைக்கிற தொழிலாளி அவன்தான் பெருசு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி இப்படி முடிக்கிறேன், என்னுடைய கருத்து என்னுடைய கதை என்னுடைய கவிதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செய்தி தான், இன்றைய தினம் நடப்பது ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது கிராமத்தில் கொண்டாடக்கூடிய திருவிழா அல்ல, கிராமத்தில் கொண்டாடப்படுகிற கடா வெட்டுகிற பண்டிகை அல்ல, வருடம் ஒன்று போனால் வாழ்நாள் ஒன்று மாறும் என்ற தத்துவத்தை மனதிலே வைத்து நகரத்திலே இருக்கிற இளைஞர்கள் உறுதிமொழி எடுக்கிற நாளிலே உறுதியோடு சொல்லுகிறேன், இறுதியாக சொல்லுகிறேன், ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பட்டிக்காடு சிறந்ததுதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை, சிறந்த பட்டிக்காட்டையே சிறந்த பட்டிக்காடு என்று சொல்லுகிற பரந்த மனசு பட்டணத்திலே உள்ள எங்களுக்குத்தான் உண்டு என்ற தீர்ப்பை தந்தால் எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிற புத்தாண்டிலே பறக்கிற தமிழிலே பைந்தமிழ் பயணம் செய்து எங்களோடு வாழ்வார் என்று சொல்லி நிறைவாக இறுதியாக கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அடுத்த பட்டிமன்றத்தில் சந்திப்போம், நன்றி வணக்கம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாத இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாக சொல்லிக்கிறேன், சொல்லிட்டு தீர்ப்புக்கு வர்றேன். கிராமத்தில் மனநிறைவு கிடைக்குமா சிட்டியில் மனநிறைவு கிடைக்குமா அப்படின்னா அது நேரடியாக சொல்றதை விட பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட கவிஞர் புலவர் அப்படின்ட்டு, அவர்கிட்ட ஒரு தடவை வந்து கேட்குறாங்க எது தங்களுக்கு இன்பம் நல்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது, எது உங்களுக்கு அதிக இன்பம் நல்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே அப்படின்னார். என்னென்னா என் வைஃபு என் கூட இருக்கின்ற அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே அப்படின்னார். ஸோ லைஃப்பில் அவருக்கு வேறு எதுவுமே பெரிய சந்தோஷமாக அவர் நினைக்கல, அவருடைய நிறைவு அப்படிங்கிறத தன் மனைவி தன்னுடன் இருக்கிறாள் அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அந்த வார்த்தை அந்த வாயிலிருந்து வந்திருக்கும். ஸோ அவ்வளவு சிறப்பாக மனைவியை பற்றி சொன்னார், ஒரு கல்யாணம் காட்சி பார்த்து அதுக்கப்புறம் குழந்தை குட்டி பெற்று அதுகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு அப்புறம் பேரம் பேத்தி எடுத்து கொஞ்சி கடைசியில் கண்ணை மூடுறதுக்கு முன்னால் அவங்களெல்லாம் லைனாக வரிசையாக நிச்சு பார்க்குறது இருக்குது பாருங்கள், இதை விட கொடுப்பேன்னா வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் அவங்களுக்கு சொர்க்கம், மேலே போய் சொர்க்கம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. டேய் நான் போயிடும் போலுக்கு கூப்பிட்றா எல்லாத்தையும் ஒரு தடவை வர சொல்கிறா இன்னொரு நாலு நாள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல், பொண்ணை வர சொல், பொண்ணு வயிற்று பிறந்தவங்க பையன் வயிற்றில் பிறந்தவங்க எல்லாம் வாங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் அவங்க பார்க்குறாங்க பாருங்கள்,
அங்கேயே அவங்களுக்கு சொர்க்கம் வந்துருங்க. அதை விட அவங்களுக்கு வேற சொர்க்கமே எனக்கு வேண்டியதில்லைன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது சிட்டியில் இருக்கிறதுலையோ இல்லை கிராமத்தில் இருக்கிறதோ இல்லை, ஒரு குடும்பமாக எல்லாரும் கணவன் மனைவி சுபிட்சமாக இருந்து அந்த குழந்தைகளை வந்து பெருசாகி ஆளாக்கி வளர்த்து அவங்க பேரம் பேத்திக்கல இது எல்லாம் கண்ணார பார்க்குறதுங்கிறது இருக்க, அந்த அன்பு மாறாமல் இருக்கிற குடும்பம் அதில் மட்டும்தான் நிறைவான வாழ்க்கை இருக்கோ ஒழிய வேறு எந்திலையுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதுதான் ஏன்னா நான் ஃபாரின்லாம் சுற்றிட்டு வரும்போது பார்த்தா அவன் நினச்சாலும் அவன் குழந்தைங்க இங்கே வரமாட்டேங்குது, ஏன்னா அதுக்கு இந்த கல்ச்சரே என்னன்னு தெரியல, அதை பார்த்தாலே பயப்படுது. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து கடைசி ஆகும்போது ஐயோ அந்த பேரன் எடுத்து கொஞ்சம் முடியலையே பேத்தி எடுத்து கொஞ்சம் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைய இறந்துக்கிறாங்களே ஒழிய எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காங்கல்லப்பா அதை கண்ணிலையாவது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தடவை போட சொல்லுப்பா அந்த ஸ்கைப்பில் பார்க்குறேன் அதில் பார்க்குறேன் அப்படிங்கிறான். ஸோ நிறைவான வாழ்க்கை என்பது நல்ல குடும்பம் அமைந்து கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுட்டு அப்புறம் அவங்க குழந்தை குட்டிகளோட வம்சாவளியோடு அவங்க கடைசி வரைக்கும் இருந்து அவங்களெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது தான் நிறைவான வாழ்க்கை. அது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுலேயும் ஒருத்தர் கொடுத்து புரிஞ்சுக்கிறதுலேயும் அதில் தான் இருக்குது. அதனால் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறத எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவி விட்டு கொடுத்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருந்தா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கும் அந்த நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தீர்ப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்றபடி கிராமம் நகரம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதல்ல, உண்மை வந்து நம்ம மனசுக்குள்ளுக்கிறது தான் இருக்குது. அதனால் எல்லாருமே கணவன் மனைவியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருக்கணும், இதை பார்க்குற குழந்தைங்க அவங்களும் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் ஃப்யூச்சரில் வளர 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 நம்ம தாத்தா நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. அதனால் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எல்லோரும் ஒருத்தரை குறை புரிஞ்சிட்டு மனநிறைவோடு வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.